அம்மாவை தவிர வேற யாருமே இல்லைங்க. ¡Gracias!
மனசுக்கு பிடித்தமான நல்ல மனைவி கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைச்ச சந்தர்ப்பத்தை இழந்தவன் தான் முட்டாள். இப்போ எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கா? ஏன் கிடைக்கலையா? விஜயா, நீ ஏன் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டு வந்துரு. நாளைக்கு உனக்காக இதே இடத்துல நான் காத்துட்டு இருப்பேன். இதே இடத்துல? இதே இடத்துல, இதே இடத்துல. அம்மா, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டம்மா. சாத்துக்குடி ஒரு டஜன் வாங்கணும் இருந்தம்மா. விலை அதிகமா இருந்ததுனால ரெண்டுதான் வாங்கினேன். நாளைக்கு நிறைய அடியில ஒரு கவர் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்க. என்னம்மா இது? உடம்பு நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கவனமா கேளுமா,
இந்த கவர் மேல ஒருத்தருடைய பேரும் விலாசமும் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட போறோம். நிச்சயம் உனக்கு வேற தருவேன். நல்லபடியா நடந்துக்க, நல்லபடியா நடந்துக்கம்மா. அம்மா அம்மா. அழாதக்கா, நான் சொல்றத கேளுங்க. இந்த பாலையாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுக்கா. சாப்பிடு விஜி. நேற்றுக்கு ராத்திரில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க. கொஞ்சம் பாலாவது சாப்பிடு விஜி. வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற. பச்சை பிள்ளை மாதிரி எப்பவும் அழுதுகிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகம்மா? கொஞ்சமாவது சாப்பிடுமா. எனக்கு நான் ஆதரவா இருந்த ஒரே ஒரு ஜீவன், அதுவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. இனிமே யார் இருக்க? யார் இருக்க? நேற்றிலிருந்து நானும் சாப்பிடல தெரியுமா? நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். ஏண்டா உன்னை காணவே நான் அங்க அழுதுகிட்டு இருந்தா, நீ இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கியா? வா நான் வீட்டுக்கு. போமா. அவங்க அம்மா செத்துட்டாலும் அழுதுகிட்டு இருக்குது. அம்மா செத்த நீ ஏண்டா அழுகுற? என்ன மாய மருந்து பார்த்த அகிலாண்டா? உங்க அம்மா புத்தி இருக்கும் அகிலாண்டா. எந்த நேரத்துல எது பேசணும் தெரியாது. உன்னையும் அவர் பொம்பளான்னு படைச்சான. ஏய் யார பார்த்து மேற வேற ஆயிட்ட வச்சுக்கோ. இந்த ஊர்ல இருக்க முடியாது அகிலாண்டோ. உன்னை சும்மா விட மாட்டான், உன்னை சும்மா விட மாட்டான். என்னைக்கு அவங்க கிட்ட நீ மாட்டிக்குவே அப்படின்னு அம்மா நானும் காட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப சந்தர்ப்பம் வந்துச்சு. இப்ப கேக்குற சொல்லு எங்காலும். இந்தாப்பா புத்து, ஆயிரம் தான் இருந்தாலும் உன்னை பெத்தவப்பா. இது ஆயிரம் தான் இருந்தாலும் எங்க கிட்ட ஏதோ ஆயிரம் இருந்தா ஏன்டா நாங்க ஆப்பம் வைக்கிறோம் விலகடா. அம்மா இப்ப சொல்லு எங்க பாவி. என் கடைக்கரண்டியை காட்டி என்னையே பயமுறுத்துறியடா. பாவி பாவி பாவி. பாத்தியம்மா பாத்தியம்மா, தங்கு பிடிச்ச மாதிரி கத்துறத பாத்தியா? எங்க அவன் பெத்தவன் சொல்ல காணி கேட்டாடா பெத்தவன் சொல்றத பாவி பாவிங்கிறான். ஆமா ஐயா. ஐயா நீங்க எல்லாம் அங்கங்க வேணும் தேடுங்க. நான் ஊர் பூரா தேடினா மூல முடுக்கு விடாம எல்லா இடத்தையும் தேடினேன். ஒரு இடத்துல போய் பாப்பேன், இருக்க மாட்டான். சே இங்கேயும் இல்லாம போயிட்டாலே அப்படின்னு திரும்புவேன். இருந்தாலும் செவலம் ஒருவேளை நம்ம தான் சரியா பாக்குறியோ அப்படின்னு மறுபடியும் பாப்பேன். அவதான் இல்லையே எப்படி கிடைப்பான்? நீ சுட்டு வித்து காசாக்கி சோத்தத்தின்னு உயிரோடு இருக்கிறியே, இந்த ஆபத்து மேல சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி என் பொண்டாட்டி இல்லாம சத்தியமா இந்த வீட்டு பக்கம் திரும்ப மாட்டேன்.
வேண்டாம், இது கீழே போடக்கூடாது. இதை கீழே போட்டா இதையும் வித்து நீ காசாக்கி தின்றத நான் வரேன். அப்படியா சோகநாதா? யாராங்க? கணேசா, கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. எல்லாம் என்னடா பண்றேங்க? ஏண்டா எங்கடா அந்த வேடுக்கிழமை? முண்டா தேவட்டி, நான் தான் வெளியில போயிட்டு வரேன். அது வரைக்கும் ஐயா பாத்துக்கணும் சொல்லி போறேன். வேடுக்கிழமை எங்க? என்னடா இங்க கூட்டம்? இது ஒரு எழுத்து இம்மாருங்க ஐயா. வீட்டு எஜமானி மலை வேலை ஒண்ணும் சொல்றது இல்லையா? என்னமோ வேற யார் சொன்னா தாண்டா கேப்பீங்க நீங்க? கொஞ்சம் தொந்தரவு கொடுக்காதீங்க. இங்க முக்கியமான கணக்கு எழுதுறோம். விவேஷா, விவேஷா அப்படி சொன்னா அவருக்கு புரியுமா? விளக்கமா சொல்ல வேண்டாம். அதாவது வீட்டு வேலைக்காரர்கள் சங்கம், அதை சுருக்கமா விவேஷா அப்படி மாத்தி வச்சிருக்கான். சனிப்பை உங்களுக்கு ஒரு சங்க வேற. உங்க திருட்டுத்தனம் எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்களா? அண்ணே நீங்களும் சங்கத்துல சேருங்கண்ணா. ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. செருப்ப நடி ஆயோக்கப்ப. ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு இருக்கா? இந்த வர்றேன் போயே வந்து மிதி மிதி மிதிக்கிறேன். ஆயோக்கப்ப மிதி. இங்க இருந்த ஒழுங்க முறைய நம்ம கணக்கு எழுத முடியாது. நான் அப்பவே சொன்னேன், தொடர்ந்து போலாமா? வேணும் எங்கடா போயிட்டுங்க? தண்ணி தண்ணி தண்ணின்னு கரடியா கத்துட்டு இருக்கேடா. ஒரு கரடியும் காணும் மேடம். ஐயோ என்ன விஷயம் தெரியுமாடா அவனுக்கு? நான் யார் தெரியுமாடா? மேஜர் ஜெனரல் அருணாச்சலத்துடைய ஒரே மகன். ஒன்லி சன். பணம் எக்கச்சக்கமா இருக்கு. லேண்ட்ஸ், பங்களூர்ஸ், காஸ், மக்களும். என் வைஃப் பிரசிடென்ட் லேடி ஹோப்ஸ் லேடிஸ் கிளப். என் டாட்டர் பெரிய அரிஸ்டிகாட்டு கலையில படைக்கிறான். ஏன் என் வியாதி மட்டும்தான்? அது ஹை கிளாஸ் தான்டா. ஹார்ட் டிசீஸ், இதய நோய். ஐயோ எல்லாமே டாப் கிளாஸா? எல்லாமே டாப் கிளாஸ். ஐயோ நிஜமா நிஜமா? இப்படி எல்லாம் நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருங்க. அடப்புறம் அவனுக்கு பயம்டா. நான் எங்க போயிட போறேனோ அவனுக்கு பில்லு சேராதுன்னு. அதுக்குள்ள போயிட்டு வரடா. இன்னும் எவ்வளவு அனுபவிக்க வேண்டியது இருக்கு. வாங்க ஐயா வாங்க. என்ன ஐயா? ஒரு பொண்ணு இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. அது அங்க நிக்குதுங்க. அன்பு கணவருக்கு மங்களம் எழுதி கொண்டு இந்த லெட்டர் கொண்டு வருவது உங்க மக விஜயா. ஆனா நீங்க தான் அவளுடைய அப்பாங்கிறது அவளுக்கு தெரியாது. தெரியவும் வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில நாங்க ரெண்டு பேரும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம். இவ்வளவு வசதி இருந்தும் அந்த நிலைமையில கூட உதவி செய்ய வராத உங்களை போய் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டிலே எப்படி இருக்கிறதுன்னு அவ நினைச்சுட்டா அப்புறம் உயிரோடையே இருக்க மாட்டான். தயவு செஞ்சு அதை மாத்திரம் சொல்லாதீங்க. சீக்கிரமா திரும்பி வரதால் சொல்லிட்டு போன நீங்க வரவே இல்லை. தேடி அலைஞ்சு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு குழந்தைக்கு தாயாக படாத பாடுபட்டு அதை வளர்த்து ஆவாக்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க இருக்கிற இடமும் தெரிஞ்சது. ஆனா நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிட விரும்புறேன். பெத்த தகப்பங்கிற முறையில நீங்க விஜயாவுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைச்சா அவளுக்கு ஒரு வேலை கொடுங்க. அந்த வேலைக்காரியோட அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிளை பார்த்து கட்டி வச்சிருங்க. தப்பி தவறி கூட நீங்க யாருங்கிறது அவளுக்கு சொல்லிடாதீங்க. இதுதான் என் கடைசி விருப்பம். ஆமா, நீங்க இதை படிக்கும்போது மங்களம் உயிரோடு இருக்கவே மாட்டேன். மங்களா, மங்களா வேணு. ஐயா என் மங்களம் கருத எதிர்க்க. ஐயா என் மங்களம் கருத எதிர்க்க. வேணு அந்த பொண்ணு என் பொண்ணு தான். வேணு ஐயா என்ன சொல்றீங்க? ஆமா வேணும், அந்த பொண்ணு என் பொண்ணு தான். பாப்போம், கூட்டு பாப்போம். வரவேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன்.
போயிட்டு ஜெயா. ஐயா ஐயா, ஏன் அழகுறீங்க? அந்த லெட்டர்ல ஏதாவது தப்பா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நீங்க எனக்கு வேலை கொடுப்பீங்க, உங்க மனசு போனாம நடந்துக்கணும்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க ஐயா. விஜயா. ஆமாங்க, அம்மா சொன்ன மாதிரி நான் நல்லபடியா நடந்துக்குவேன். ஐயா தயவு செய்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஐயா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதம்மா. என்ன பாருமா, என்ன பாரு, நல்லா பாருமா. நான் யாரும் தெரியல உனக்கு. தெரியலம்மா உனக்கு. அம்மா இனி உங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. நீங்க நல்ல வேலை செஞ்சு பேசாம இருக்கு. ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கமலம், இது ஐயா நல்லபடியா கவனிச்சுக்கிறதுக்கு டாக்டர் சொன்னமே அவர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு என்ன அம்மா பார்த்தாங்க? அம்மா இப்பதான் செத்து போயிட்டாங்க. அப்பா எங்க இருக்காருன்னு தெரியாதுங்க. என்ன அப்பா யாரும் தெரியாதா? இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி வேலைக்கு வச்சுக்க முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணுதான். அப்படி ஏதாவது தப்பு தண்டான்னா நமக்கு தான் டாக்டர் இருக்காருங்களே. இது பாருங்க, பேஷண்ட நல்லா கவனிச்சுக்கணும், வேலை வேலைக்கு கரெக்டா மருந்து கொடுக்கணும். ஒரு மாசம் பாப்பேன், எனக்கு பிடிக்கல 20 ரூபீஸ் சம்பளம் கொடுப்பேன். சரி நீ போ. எனக்கு 1000 ரூபீஸ் வேணும், உடனே செக் போட்டு அனுப்பவும். டாடி இங்க எனக்கு கூட 100 ரூபீஸ் வேணும் டாடி. காலேஜ்ல இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்கு டாடி. Please, Daddy. All right, get going. Thank you, Daddy. அம்மா என்ன சுஷிலா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளா இந்த வேலைக்கார பொண்ணு? அவளை பாத்தா அப்பா ஜோட இல்ல? சேச்சே, அவளுக்கு அப்பா யாருமே தெரியாது. அவள் உங்க டாடி கம்பேர் பண்றியா? நான்சென்ஸ். என்ன சொல்ற கேட்டியடா? பொண்ணு அனாதை வேண்டா. யார் என்ன சொன்னா என்னங்க? உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்தாச்சு, லெட்டரை படிச்சு பாத்தீங்களா? காலம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. குட் மார்னிங் சார். அந்த மைனர் சத்து சம்பந்தமா நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. அவசரம் ஒண்ணுங்க சார், நிதானமே பார்க்கலாம் சார். சிவசங்கரம் உள்ள போன் பண்ணாரு, அவரோட ஃபேமிலி டிஸ்பியூட் சம்பந்தமா உங்களை உடனே வந்து பார்க்கணுமா? வர சார். மணி சார், இன்னைக்கு வேண்டாம், நாளை பேச சொல்லு. ஐயா பேப்பர் படிச்சுட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டாறேன். வெரி குட். என்னங்க எப்படி இருக்கு? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் கொஞ்ச நாளையில எழுந்து நடக்க ஆரம்பிச்சுவார். பாத்தீங்களா, நான் மருந்து கொடுத்தா சாப்பிடுவாரன். இல்லைங்க, என்ன இருந்தா நான் வேலைக்காரன் தானே. அந்த பொண்ணு வந்த வேலை பாருங்க, இவர் மருந்து சாப்பிடலன்னா அப்பனும் பொண்ணும் அடிச்சுக்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே தகராறு. என்ன பார்வை வேண்டி இருக்கு? மாடியை விட்டு இறங்கணும்னா அந்த பொண்ணு சம்மதிக்குதா? அம்மா அதுக்கு மட்டும் நீங்க அலோ பண்ணாதீங்க. அவருக்கு ஆர்த்தி, அவர் மாடிப்படி ஏறி இறங்கவே கூடாது. இந்த ரூம்லயே இருக்கணும், ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டணும். அப்ப நான் வரட்டுங்களா?
ஜூஸ் கொண்டு வர. இம்ப்ரூவ்மெண்டா என்ன சொல்றது? டாக்டர் முதல்ல இவன் ரிப்பேர் பண்ணா நல்லா இருக்கும். உடம்பு சௌரியமான ஆட்டம் பண்ண ஆரம்பிச்சு. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? மலைச்சு போயிருக்கிற மாயமா இருக்கு, வீடே மாறி போயிருக்கு, வேலைக்காரங்க எல்லாம் மரியாதை கொடுக்கறாங்க, நீங்க படுத்த படுக்க இருப்பீங்கன்னு பார்த்தா விளையாடிட்டு இருக்கீங்க. யாராவது மந்திரவாதி வந்து மேஜிக் பண்ணிட்டாங்களா? மந்திரம் எல்லாம் ரெண்டாயிரம் முக்கா நாளிகை தானுங்களே, இது எப்போ நிலைச்சு நிக்கும்? ஆமா, நீ ஏண்டா நிக்கிற? நான் உட்கார. ஆமா சங்கர், ஊர்ல என்ன இத்தனை நாள் கேம்ப் போட்ட விஷயம் இல்லாமே தம்பி கேம்ப் போடும். என்ன மதிச்சு ஒரு லெட்டராவது போட்டாரா கேளுங்கப்பா. ஐயோ, விஷயமே தெரியாது உனக்கு. தம்பி போன ஊர்ல போஸ்ட் ஆஃபீஸே கிடையாது. வக்கீல் இல்ல, அதெல்லாம் அழகா பேசுவார். வக்கீல் சார், எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சுசிலா, ஒருத்தர் கிட்ட இல்லாத பொருளை வாங்கி கொடுக்கறதா அழகு. நானும் தேடி தேடி பார்த்தேன், எந்த பொருளை பார்த்தாலும் அது உங்ககிட்ட இருக்கிற பொருளா இருக்கு. நான் என்ன செய்யறது? உங்களுக்கு தான் அக்கறை இல்ல, ஆனா உங்களுக்காக நான் என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியுமா? வாங்க போபா. வாங்கண்ணா. இப்படி உட்காருங்க, அசையவே கூடாது. அத்தை, இந்த டிரான்சிஸ்டர் பாத்தீங்க? நான் பாக்குறேன். உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கினேன். நல்லா இருக்கா? இருக்கு. இத பாத்தீங்களா? எங்க அத்தா பரவாயில்ல, வரலாம். இந்த பேர் விஜயா, நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்கா, ரொம்ப நல்லவ. வாங்கப்பா, இன்னைக்கு ஏழுக்குள்ளாலதான் நீங்க காசு சாப்பிடணும். அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? ஆமா, எங்க அத்தா கிட்ட நான் விளையாடுறேன், அவங்க ஒரு வேலைக்காரி, அதை நான் நினைச்சிருக்கேன். சொல்ல மறந்துட்டானே, வேற செவ்வாய்க்கிழமை என் பிறந்த நாள், நீங்க கண்டிப்பா நம்பணும். மறந்து போறீங்க? அக்கா, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பத்து ரூபா பணம் கொடு, உன் மான முடிஞ்சா கொண்டு வந்து. இப்படிதான் ஒவ்வொரு தடவை வாங்கிட்டு பாட வேலை செய்ய வந்து நிக்கிறேன். என் மகன் வந்த பாடம் இல்ல. இதுவரைக்கும் உன் மகன் இருந்தாலும் தெரியாது, ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ பணத்தை மாத்திரம் கொடு, இந்த மெயில போய் அடுத்த லோக்கல்ல வர. குழந்தை திருடிமா, வீட்டுக்குள்ள கொண்டு இருக்கலாம். பக்கத்துல உள்ள கணாபுர குழந்தையில இவன் தான் திருடாமா? நான் குழந்தை கணம் நடந்ததுக்குல ஏன் குழந்தை விட்டேடா? அங்க குழந்தை இல்லடா, பாடாங்க. ஏன் பாத்துட்டு நிக்கிறீங்க? ஏ, மரியாதையா வெளியே வந்துடாமா. ஏ, வந்துருனா வந்துரு, மூக்கு முட்டா தின்றீங்களா? பாவி, நீ யாருடா? சாமியா, அம்மா, முத்தே, இதெல்லாம் என்னடா வேஷம்? என் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஊரு ஊரா அலைஞ்சதுனால கிடைச்ச வேஷம். நல்ல பொண்டாட்ட விஷயத்து நாலு பேர் கேட்டா சிரிப்பாங்க. சிரிச்சாலும் பரவாயில்லம்மா, சேர்ந்துகிட்டு
உடனே இதெல்லாம் வெட்டி அடி, இல்லாட்டி உன்னை வெட்டி எடுத்துருவாங்க. என்ன வேலை? என்னம்மா? ஐயா, இன்னைக்கு சின்னம்மாவுக்கு பிறந்த நாள். அக்செப்ட் மை ரிகார்ட்ஸ் டேடி. ஏதோ கொடுக்கறாங்க, வாங்கிக்கங்க. அம்மா, என்னம்மா இது? அப்பாட்ட இப்படி தான் நமஸ்காரம் பண்றதா? இங்க பாருங்க அப்பா, உங்க மகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும்மா, ஒரு குறவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். நீரடா. மன்னிச்சிடுங்க, ஏற்கனவே நீங்க இந்த வீட்டு மருமகள்,
சின்னம்மாவுக்கு முறை மாப்பிள்ளான்னு எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்ச அந்த உரிமையில என்னையும் அறியாம உங்க இதயத்துல இடம் பிடிச்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. வாழ்க்கையில எனக்கு வாய் விட்டு சிரிக்கத்தான் கொடுத்து வைக்கல, மனம் விட்டு அழவாகிற அனுமதி கொடுங்க. போயிடுங்க, இங்கிருந்து போயிடுங்க. விஜயா, ஒருத்தி ஒருத்தனை காதலிக்கிறாங்கிறதுக்காக அவனுக்கு குடும்பம், சொந்தக்காரங்க, பந்தவாசம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? தவறு விஜயா, ரொம்ப தவறு. நான் இந்த வீட்டு மருமகன் தான், சுசீலாவுக்கு முறமாப்பிடதான். அதுக்காக சுசீலாவையே கட்டிக்கணும்னு கட்டாயமா? கல்யாணங்கிறது அவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்தது. இங்க பாரு, நான் உன்னைத்தான் முத முதல்ல நேசிச்சேன், உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அசைக்க முடியாத முடிவில் இருக்கிறேன். அதுக்காக சுசீலா கிட்ட மனித தன்னோட நடந்து கொள்ளக்கூடாதுன்னு விரும்புறியா? நான் என்னமோ எதிர்பார்த்தேன், நீ சாதாரண பெண்ணுங்கிறத நிரூபிச்சு காமிச்சிட்ட. இவ்வளவு உயர்ந்த உள்ளத்தையா நான் சந்தேகிச்சேன்? இந்த அன்பு கோயிலையா நான் தவறா நினைச்சேன்? நான் சாதாரண பெண் மட்டுமல்ல, புனிதமே உருவான உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அருகதை இல்லாத சர்வ சாதாரணமான பெண். என்ன மன்னிச்சிருக்க, ஐயா ஐயா இதை குடிங்க. அப்பதான் குடிச்சுட்டேன்மா. நான் ஜூஸ் குடிக்க சொல்றேயா? குடிக்கணும்ல. ஆமா, நானும் உங்களை ரொம்ப நேரமா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ ரொம்ப யோஜனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. அவனை நினைச்சாலுமே அப்படித்தான்மா. என்னையே நான் மறந்துடுது. யாருங்க அவரு? அவர் ஒரு பெரிய பணக்காரன். அவங்க அப்பாவுக்கு அவன் ஒரே ஒரு புள்ள, எல்லாம் சிம்லாவில் தான் இருந்தாங்க. ஆனால் நிலைமையெல்லாம் இந்த பக்கத்தில் தான் இருந்தான். அடிக்கடி நிலத்தை பார்க்க வருவான். அப்படி வரும்போது ஒரு பொண்ணை சந்திச்சான். ஓஹோ, காதல் கதையா? கேளுமா, அடிக்கடி அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்க, நல்லா பழகினாங்க, கடைசியில் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமையா? எப்படிம்மா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து தானே சொல்ல முடியும். அவங்க ரெண்டு பேரும் ஆனந்தமா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தண்டி வந்தது. பாவம், அப்ப அந்த பொண்ணு கிருப்பவத்தியா இருந்தா. ஆமாம்மா, வீட்டு போய் பார்த்தா கல்யாண விளையாட்டம் ஒரே அமக்களமா இருந்தது. என்ன பார்த்துன்னு கேட்டேன். புதுசா வீடு கட்டிருக்கோம், கிரக பிரவேசத்தோடு எங்க அருணா கல்யாணத்தையும் நடத்திடலாம்னு ஏற்பாடு பண்ணேன். ஆனா அம்மா திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க. அதனால புதுசா கட்டின வீட்டுல ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்ன்ற எண்ணத்துல உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி உன்னை வரவேச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது, நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. இல்லம்மா, சொல்ல முடியல. அம்மா பார்த்தா மரண படுக்கல இருந்தாங்க. அப்பா வேற என்ன தொந்தரப்படுத்திட்டே இருந்தார். நான் எவ்வளவோ முடிச்சுட்டாங்கம்மா, கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. அப்புறம் அப்புறம் நான் மறுபடியும் சோழனுக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு, பல வருஷமும் பிடிச்சதும்மா. அதுக்கப்புறம் நான் அவளை எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அவ மட்டும் என்ன ரொம்ப தப்பா நினைச்சிருப்பான். இவன் ஒரு மோசக்காரன், என்னை ஏமாத்திட்டான். இந்த பணக்காரங்களே இப்படிதான் நினைச்சிருப்பான். அப்படி இல்ல அப்படின்னு அவகிட்ட சொல்றதுக்கு முடியலம்மா. ஆனா அவன் மட்டும் என்னை பார்த்துட்டே இருக்கம்மா, என்னை பார்த்துட்டே தான் இருக்கா. அந்த பார்வையில மட்டும் ஏதோ ஒரு கண்டிப்பு தெரியுதம்மா, ஏதோ ஒரு கண்டிப்பு தெரியுது. ஆனா அந்த கண்டிப்பு தான் என்னால புரிஞ்சுக்க முடியலம்மா, என்னால புரிஞ்சுக்க முடியல. ஐயா ஐயா, என்னையா அது? அழாதீங்க ஐயா, அழாதீங்க. சொல்லுமா, நீயே சொல்லுமா, அவன் மோசக்காரனம்மா, அவன் துரோகமா செஞ்ச? இல்லைங்க இல்லைங்க, யாருக்கும் யாரும் துரோகம் செய்யல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவருக்கு எதிராக விளையாடுச்சே தவிர அவர் ரொம்ப நல்லவர் தாங்க. ஆமா ஐயா. போதும்மா, அது போதும்மா. ஐயா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். சரி, கேட்டியா மகளா? கேட்டியா? உன் பொண்ணு என்ன சொன்னா? கேட்டியா? நான் நல்லவரா? நான் ஒன்னும் துரோகம் செய்யல.
நிழல் போல் குழல் முடித்து நேராக மகிழெடுத்து குயில் போல் குழல் கொடுத்து வந்தவளே தேனை குங்குமப்பூ கன்னத்திலே தந்தவளே தேனை குங்குமப்பூ கன்னத்திலே தந்தவளே பூவாட்டம் நான் இருக்க புன்னகையில் தேனிருக்க வண்டாட்டம் மட்டம் போட்டு வந்தவனே எனக்கு ஏதேதோ எண்ணமெல்லாம் தந்தவனே எனக்கு ஏதேதோ எண்ணமெல்லாம் தந்தவனே தான் காற்றிலாடி முன்னாடி வருமே செந்தாமரை போல முகம் பின்னாடி வருமே தானை தான் காற்றிலாடி முன்னாடி வருமே செந்தாமரை போல முகம் பின்னாடி வருமே அருவ காலம் எனக்கு வந்து திறக்குமே அருவ காலம் எனக்கு வந்து திறக்குமே மனசு இறக்கதல் சிறையில்லாமல் பறக்குமே நிழல் போல் குழல் முடித்து நேராக மகிழெடுத்து குயில் போல் குரல் கொடுத்து வந்தவளே என்னமெல்லாம் தந்தவளே வைக்கிற வேலை வந்தா தூக்கம் வராது விடிய விடிய நீ இருந்தா ஏக்கம் வராது கணக்கு வைக்கிற வேலை வந்தா தூக்கம் வராது விடிய விடிய நீ இருந்தா ஏக்கம் வராது இதயவாசல் கதவை
கண்ணிரண்டும் பொங்கிடுமே. பூவாட்டம் நான் இருக்கே, புன்னகையில் தேனிருக்கே, வண்டாட்டம் மட்டம் போட்டு வந்தவனே. தேனை குங்குமப்பூ கண்ணத்திலே தந்தவளே. அன்பு வைத்த பார்வை இங்கே அடிப்படையாகும், ஆசை வைத்த வார்த்தை எங்கே அறுவடையாகும். அன்பு வைத்த பார்வை இங்கே அடிப்படையாகும், ஆசை வைத்த வார்த்தை எங்கே அறுவடையாகும். முடிவில்லாத பயணம் வைத்த வந்தேனே, முடிவில்லாத பயணம் வைத்த வந்தேனே, என்னை முதன் முதலாய் உன்னிடத்தில் தந்தேனே. நிலவில் கண்ணிரங்கும் பங்கிடுமே, நிழல் பொங்கல் முடித்து நேராக மகிழெடுத்து உயிர் போல் குரல் கொடுத்து வந்தவளே. தேனை குங்குமப்பூ கன்னத்திலே தந்தவளே. என்னெல்லாம் தந்தவளே. வீட்டுல மனிதர்கள் இருக்கிறாங்க நினைச்சேன், அவங்க மிருகங்களா மாறிட்டு வராங்க. இப்பதான் புரியுது. மரியாதையா பேசி, ஒரு வேலைக்காரி பின்னாடி சுத்தரவரத்தை போய் மரியாதை எதிர்பார்க்கறிய? உனக்கு ஏதாவது இருக்கா? இருக்கா இருக்கான்னு என்ன கேக்குறிய? அவனை கேளு, ஏதாவது இருக்கான்னு. வக்கீலாம் வக்கீல். யார் உனக்கு அத்தை? வெக்கம் இல்லாம உன்னை கட்டி பிடிச்சு நிக்கிறாளே, அவளை பெத்த அந்த மானங்கட்டவள அத்தை கூப்பிடு. கமலா, அவ யார் தெரியுமா? எங்களை விட அவளை பத்தி அதிகம் தெரிஞ்சவர் இதோ நிக்கிறார். எவரை கேளுங்க. ஏன்பா, பெரிய பெரிய கேஸ் எல்லாம் வாதாடி ஜெயிச்சிருக்கேன். இந்த கேசுகள் சிக்கல் அவனுக்கு புரியல. பணம் இருக்கிறவனே தான் உங்ககிட்ட இருப்பான். பாக்கை டெம்ட் ஆச்சு. ஒண்ணு, நம்ம வக்கீல் அப்படியெல்லாம் ஏமாற மாட்டார். இது ஒரு அனாதை, எங்க வேணாலும் ஜாலியா கூட்டிட்டு போலாம். யார் இருக்காங்க கேக்கறதுக்கு? அப்பாவா அம்மாவா? யார் சொல்லுவா? அனாதை சுஜிலா, நான் இருக்கேன். அவரு நான் இந்த பேர ரகசியமா சந்திக்கிறதா? நீ அடிக்கடி வெளியே போயிட்டு இருக்க. இதுல என்னங்க ரகசியம்? நாங்க பகிரங்கமா தான் சந்திக்கிறோம், பேசுறோம், பழகுறோம். நீ ஆம்பளை எப்படி இருக்கலாம்? அவளுக்குல தெரியணும். ஏ, இவரு மட்டும் தெரிய வேணாமா? அதெல்லாம் கேட்க போறேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டிட்டு மதுவேல பாப்பேன். நீங்க போங்க வெளியே, போங்க வெளியே. நீங்க போறேன் இல்லங்க. ஏம்மா, நான் என்னம்மா பண்ண உனக்கு? ஏம்மா இப்படி பழி வாங்குற? உன்ன என்ன வேலைக்காரியா வச்சிருந்தேன்? என் மகனா இல்லாம வச்சிருந்தேன்? இப்படி ஒரு கலங்கத்தை எனக்கு ஏற்படுத்தலாமா? உனக்கு நல்லா இருக்கா? சொல்லமா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. உங்களுக்கு கலங்கம் ஏற்படுற மாதிரி நாங்க எந்த தவறு செய்யல. ஆமாங்க, அந்த மாதிரி எண்ணமே எங்களுக்கு ஏற்பட்டதில்லை. மூலவாய படிச்சவன் அறிவாளி, இவ்வளவு தெரியறா உனக்கு? சின்ன பொண்ணு, அறியா பொண்ணு. பாடுறா, நான் கேட்டதுக்கு எப்படி அழகா பாடுறா? டே சங்கர், நாளைக்கு உன்னால அவளுக்கு ஏதாவது ஏற்பட்டு போச்சு, அப்புறம் உருவம் ஏற்பாடா. டே வேணாடா, உனக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, இவ்வளவு மறந்துடுறான். ஒரு மனிதன் உயிரை வேணாம் தியாகம் செய்யலாம், ஆனா காதலை தியாகம் செய்ய முடியாது. என்ன சொன்ன? முடியாது, முடியாது. தெரியுதுரா, உன் பிளான் நல்லா புரியுதுரா எனக்கு. அதனால அப்பா அம்மா இல்லாத பொண்ணு நம்ம இஷ்டத்துக்கு விளையாடலாம் பாக்குறியா? டேய், அதுதான்டா நடக்காது. நான் உங்களோட இருக்க நடக்க விட மாட்டேன். டேய், மரியாதை சொல்றேன், அந்த பொண்ணை மறந்துடு. முடியாது. என்ன சொன்ன? முடியாது, முடியாது. முடிவா சொல்றேன், என் உயிரே போனாலும் சரி, விஜயாவை என்னால மறக்க முடியாது. கடைசி தடவை சொல்றேன், அந்த பொண்ணை மறந்துடு. இல்ல விஜயா, சுடட்டும். புனிதமான அன்பை புரிஞ்சுக்க முடியாத சின்ன இதயம் படைச்சவங்க முன்னால வாழ்றத விட இவர் கையால சாகிறது எவ்வளவோ மேல். சுடுங்க, நான் பிணமாகி கீழே விழுந்தாலும் இதயத்திலிருந்து விஜயாவை பிரிக்க யாராலையும் முடியாது. விஜயா, நான் வந்து ஏமாத்துறேனா? கீழ்த்தரமான எண்ணத்துக்கு பலியாக்க நினைக்கிறேனா?
உருவத்துல மட்டும் உயர்ந்திருக்க இந்த உத்தமர் சொல்றாரு. ஏன் பேசப்படாது? முதலாளிங்கிற முறையில உங்ககிட்ட அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்கும்போது உன்னை வாழ்க்கை சொல்லியா ஏத்துக்க போற எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்காது? அதை ஏன் பெரிய மனுஷனால புரிஞ்சுக்க முடியல? தெளிவா சொல்றேன், விஜயா யாரு, ஏழையா, அனாதையான்னு தெரிஞ்சுக்காமலே விரும்புறேன். இப்பவும் தெரிஞ்சுக்காமலே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த விவரத்தை உங்ககிட்ட சொல்லி உங்க ஆசியோட இந்த கல்யாணம் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். எங்க உறவையே நீங்க கீழ்த்தரமான சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆட்சி மட்டுமல்ல உங்க முகத்தை நான் பார்க்க விரும்பல. பாபுஜியா, சங்கர் வாடா பாப்பா, சும்மா வாடா, பயப்படாம வாடா. ஆனந்தமா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். நல்ல பொண்ணு, உன்னால அதுக்கு எதுவுமே ஏற்படக்கூடாதுன்ற பயத்தினால்தான் உன் அப்படி சோதிச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. சந்தோஷமா இருங்கப்பா, சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வேலைக்காரிய போய் அம்மா இனிமே அவருக்கு என் மனசுல இடமே இல்லம்மா, இடமே இல்ல. உங்க மருமகன் தாங்க நான் இல்லைன்னு சொல்லல, வக்கீல் இருந்தா மறந்துட்டீங்களா? வயசுக்கு வந்த பையனை அடிக்க கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு ஒன்று இடக்க ஒண்ணு செஞ்சான். என்னடா செஞ்ச என் பொண்ண கட்டிக்க மாட்டேன். ஆமா போறா, எங்க போறா? போறவா? அந்த வேலைக்கார கழிச்சு கூட்டிட்டு போறத நீங்க இதுதான் தடுத்து நிறுத்தினீங்க. கமலா, இப்பதான் புரியுது அந்த மானம் கட்டவ அவனுக்கு மட்டும் வலை வச்சு நான் நினைச்சேன். நீங்க அவளுக்காக வாதாடுறதும் பண்ணி பேசுறதையும் பார்த்தா உங்களையும் ஐயா. ஐயா என்ன வேண்டிட்டு இருக்க நீ? யாரு கேடி பேசுற? என்ன பண்ண தோச்சு? வேணாயா 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 வேணாயா, நான் சொல்றத கழுகுயா. சும்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுமை? என் மகளை பத்தி என்ன வாய் பண்ணாலும் பேசாதா? சும்மா இருக்குதா? பொறுத்து இருந்தாரா? முடியாது, என்னால தாங்க முடியாதா? அவ என் மகன் எல்லாருக்கும் உலகத்துக்கு சொல்லி காட்டுவேன். அவ என் மகன் விஜய், என் மகன் விஜய் டாக்டர், விஜய் டாக்டர் கத்துங்க. உங்க மகனை நீங்க இழக்கிறதுக்காக தான் இப்படி கத்துறீங்க. என்ன சொன்ன? இழக்கிறதா? நான் இழக்கிறதா? என் பொண்ணை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு யாருடா உரிமை இருக்கு? யாருடா? நீங்க தான். உங்க மகளை இங்க இருந்து விரட்டி அடிச்சாத்தான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் போல இருக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இந்த மாதிரி சொன்ன கொல்லுங்க ஐயா, கொல்லுங்க. நல்ல புரிச கிடைச்சுட்டா கல்யாணம் நடக்க போகுது நமக்கு. இனி ஒரு கஷ்டம் வராதுன்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நீங்க தான் அப்பாங்கிறது அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணோட மனசை பரப்பி அம்மா எழுதின கடுதாசிப்படி எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணி சாகட்டும். அதை கேட்டு நீங்க அணு அணுவா சாகிறத நான் பாக்குறத விட நானே செத்து போறியா? நானே செத்து போறேன். நீங்க யாருமே சாக வேண்டாம். நான்தாண்டப்பா, நான்தாண்டப்பா வாய் ஒன்றெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத. அவ எம்மகன்னு சொல்ல முடியாத நிலைமையில விட்டு போயிட்டாடா மங்களா. என்ன நீ வேற அதையே ஞாபகப்படுத்தி அந்த வேதனை பண்ணிட்டு இருக்கு? நான் பெத்த மகன் எம்மகன் வெளியே சொல்லிக்கிட்டு இல்லாம தவிக்கிறேன்டா. நான் நான் இல்லடா சாகணும். அது வேணா சாகண்டா, நான் தானே சாகணும். ஐயோ, அப்படியெல்லாம் வந்து சொல்லாதீங்க. உங்க பொண்ணை நீங்க மகன்னு கூப்பிடுறது மாத்திரம் அது உங்க அப்பான்னு கூப்பிட காலம் சீக்கிரமா வந்துகிட்டு இருக்கு. வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவ்வளவுதான். ஏமா வருத்தப்படுற? இப்ப உன் கன்னத்துல விழுந்ததே அடி அது அப்பா கொடுத்தது இல்ல, அவ கொடுத்தது. இப்பவே அந்த வேலைக்காரனாய கழுத்தை பிடிச்சு தள்ளுற. வேண்டாம் வேண்டாம் சுஷீலா, அவசரப்படாத. அவன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சுகமா இருப்பான். அவன் இந்த வீட்டிலே வச்சுக்கிட்டு அவளை சித்திரவதை செய்யணும். ஐயோ, இந்த கல்யாணம் வேண்டான்னு அவன் வாயாலே வருவேன். ஹலோ, யாரு? விஜயாவா? நான் தான் பேசுறேன். அம்மா, பொண்ணு இங்க கலாட்டா ஒண்ணு இல்லையா? இல்ல இல்ல, எனக்கு எந்த பண்றது இல்லைங்க. தயவு செய்து இனிமே எனக்கு போன் பண்ணாதீங்க.
அம்மா மகாராணி நல்லா இருக்கணும். நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு எவ்வளவு கலையா லட்சணமா இருந்தது உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. இந்த நேரத்துல இந்த வீட்டுல காலையில எடுத்து வச்சியோ, முறை மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்ட, பெரிய சமான வசப்படுத்திக்கிட்ட, சின்னம்மாவையும் பெரியம்மாவையும் படாத வாடல படுத்தி வைக்கிற புண்ணியவதி, உன்னை கோவில்ல வச்சுதான்மா கும்பிடும். இவ்வளவு சீக்கிரம் ஒரு குடும்பத்தை கெடுக்க ஓ மாதிரி வேற யாராலையும் முடியாது. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஓஹோ இங்க இருக்கியா? காத கஷ்டப்பட்டு வந்தாருங்க, காத்துக்கிட்டு போனா நீ இட்டியே என்ன செய்யறீங்க விஜயா? சுஷி கூப்பிட்டு கடை கார் கேட்கல புரிய பிளாடி கண்ட்ரி உமா. ஏ சுஷி தொண்டிய சிந்திரி கிளியோ பண்ற வரா சேமா கூப்பிட்டீங்களா? எத்தனை தடவை கூப்பிடுறது? எங்க தொலைஞ்சிருந்த? ஏ சுஷி இதுதான் அந்த கையா? ஆமா ஆமா பெரிய கைதான் போல இருக்க. ஏமா ரொம்ப நேசா வச்சில ஓம் பக்கம் இழுத்துக்கிட்டியே. அவளா இழுத்தா? அவன் முகத்துல இருந்து பாரு கண்ணு, காண்ட கண்ணு, அதையில இழுத்துச்சு. நீச்சந்தா உன் அத்தால கவர் பண்ண முடியலன்னு சொன்னி, இவளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுதானே? ஏண்டி என்னைய சுத்திலா மாதிரி மட்டி நினைச்சியா? அவதான் அவளை இன்னும் இந்த வீட்டுல வச்சுட்டு இருக்கா. நானா இருந்தா நடக்கிறதே வேற. கை நீட்டு பேசாதே, வருங்கால வக்கீல் சம்சாரம். கேசிஎஸ் போட்டுட போறா. இப்ப கேஸ் எந்த கோர்ட்ல எடுப்பாங்க? என்னடி இந்தாங்கம்மா, உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வச்சுக்க. மூஞ்சி முகம் வச்ச பாரு, போய் எல்லாருக்கும் காப்பி பண்ணா. ஜோசிக்கிட்ட போனிய? ஆமா. என்ன சொன்ன? அவன் சொல்றான் வர்ற மாசம் 15ஆம் தேதிக்கு மேல வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு முன்னால பண்ண முன்னால பண்ணாதான் சுக்கிரபலம் இல்லைன்றானே. அதான் நம்ம மாப்பிள்ளை பலமா இருக்கடா. மாப்பிள்ளைக்கு பலம் இருந்த பிரயோஜனம் இல்லைங்க, சுக்கிரபலம் இருந்தா தான் குடும்பம் சோப்படுமா. ஆமா அது வந்து மாப்பிள்ளை தாங்க வேண்டாம். அப்ப தாங்கலாம், நாம தான் தாங்கணும். என்னடா வளர்ற? வாமா. ஏமா வேற என்னமா இது மூட்டை? ஐயா இது என்னோட வந்த துயர மூட்டை. இங்கேயும் என்ன வாழ விட போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அதான் அவன் வந்து சொன்னாங்க வேணும் கேட்டியா? நான் சொல்லல அவன் பொறுக்க மாட்டான்டா, நம்மளா பார்த்து கல்யாணம் பண்றதுல அவன் பொறுக்க மாட்டான். கேளு அம்மா, அவன் நேத்து வந்த பையம்மா, நான் அவனுக்கு அப்பம்மா. ஆமையா வேலைக்காரியா வந்த எங்கிட்ட பெத்த தலைப்பட விட அன்பா பழகன உங்களுக்கு நான் என்னைக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனாலதான் உங்க அனுமதி கேட்டு நிக்கிறேன். ஓஹோ அந்த வக்கீலோட சேர்ந்து நீயும் பேச கத்துக்கிட்டியா? இத பாருமா, வாயளவா நன்றி சொல்றவங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. பணி பெய்ஞ்சா பயிர் வருமா, மழை பெய்யணும். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, நான் எப்பவுமே நன்றி உள்ளவன். அம்மா நன்றி உள்ளவன்னு நீ தான் சொல்ற, அப்புறம் திடீர்னு போறேன்னு சொல்ற, இது உனக்கே நல்லா இருக்காமா? இல்லைங்க, இந்த வீட்டுல அமைதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்கணும்னா நான் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. தயவு செய்து அனுப்பிடுங்க. இல்லம்மா நீ சொல்ற அத்தனை இந்த வீட்டுல நிலைச்சு இருக்கணும்னா நீ இங்கதான் இருக்கணும். இவ்வளவு நாளா பெத்த தகப்பனை விட உன் பேர்ல பிரியம் காட்டின ஒரு தெய்வம், உயிரோட இருக்கணும்னு அக்கறை இருந்தா நீ இரு. இல்ல ஐயோ அப்படி என்ன சொல்லாதீங்க. ஐயா மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருக்கிறதாலதான் என் மாதிரி அனாதைகளுக்கு ஆதரவு கிடைக்கும். கிடைக்குதுல்லம்மா, கிடைக்குதுல்ல. அம்மா இங்க உனக்கு கஷ்டங்கள் இருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லல. தெய்வம்னு நீ தான் அதெல்லாம் அனுசரிக்கும். தெய்வம் மனுஷனை வாழ வைக்கும், அந்த வாழ வைக்கிற தெய்வத்தை நாம வழிபட்டு வணங்குறதானம்மா நமக்கு கடமை. அதை விட்டுட்டு நான் போறேங்கிறேன்னு சொல்றது உனக்கு நான் பார்க்கவே முடியாது. இனிமே உங்க விட்டு நான் போக மாட்டேன், எங்கேயும் போகவே மாட்டேன். போக மாட்டேன், நான் போக மாட்டேன் ஐயா, உங்க விட்டு போக மாட்டேன். போறமா போற Thank you.
This is my car. What? I think that's your car. Oh, I'm sorry. ஒரே டூர் தான் நிரந்தரமா ஒரு இடத்துல இருந்து சாப்பிடலாம் கூட முடிய நடந்து போச்சு எதுக்காக யாத்திரை படுறீங்க என்ன எழுதிருக்கான் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு எழுதிருக்கான் இவன கேக்குறீங்க மாப்பிள்ளை கேட்காம வேற யாரும் கேப்பா ஜெயிச்சண்டா என்ன ஜெயிச்சோம் கல்யாணத்தை முடிச்சுட்டு பொண்ணு கூட்டு போறான்னு பாக்குறானா வேற என்ன அதான் நடக்காது முடியாது அந்த பொண்ணு இங்கதான் இருக்கணும் பேர பிள்ளைங்க எடுத்து நான் குஞ்சு விளையாடணும் ரொம்ப தான் டேய் முடியாது அந்த பொண்ணு இங்கதான் இருக்கணும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு இங்கதான் இருக்கணும் கண்டிப்பா இங்கே இருக்கண
பாக்குற பாரு பாக்குறேன். நீ வியாபாரம் பண்ண வரலையா? எடுக்க அதே மாதிரி என்னையா கொத்தமல்லி கட்டி சின்னதா இருக்கு, உன் தலை கட்டியா சின்னதா இருக்கு. கொத்தமல்லி தரையில வளர்றதுமா தரையில வளராது? போடுமா சார். ஏன் கோச்சுக்கிற? கோச்சுக்கலாமா? வியாபாரம் பண்ண வந்துட்ட கோச்சுக்காம வேற என்ன பண்ண சொல்ற? இருக்கட்டும், உன் குடும்பத்துல யார் யாரமா இருக்காங்க? எங்க அம்மா, பெரியம்மா, சித்தி, பாட்டி, அத்தை. கோச்சு போ, எல்லாம் போற வயசா சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் ஆகாத பொண்ணே கிடையாதா? என்னையா உடம்பு எப்படி இருக்கு? தப்பா நினைச்சுக்காதீமா, விஜயாங்கிற பொண்ணு இருக்குதா? விஜயாவும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏப்ப அந்த தேவை என்ன வேலை கொண்டாயா? ஆம்பளைகளுக்கே வியாபாரம் கிடையாது. போயா குத்தேருங்க, 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 குத்தமரி குத்தமரிகள் போல தேங்க.
தேங்கா வெண்டைக்கா வெண்டைக்கா வளரே வளரே. நீ சீக்கிரம் புறப்பட முடியாது இல்லையா? சரி நல்லா நல்லா பாத்து வர்றேன். வெள்ளிக்கிழமைக்கு வந்து கூட்டிட்டு போறேன். நீ தயாரா இரு. அதுக்கு முன்னால செவரெல்லாம் ஏறி குதிக்க கத்துக்க. நான் வரேன். வெள்ளிக்கிழமை நான் வருவேன், நீயும் கூட வர. என்ன வெங்கடாசலத்துக்கு டைபாய்டா? எனக்கு தெரியவே தெரியாத. நேத்து காலையில டாக்டர் வந்து பாக்குற வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. அவரால முடியாதுன்னு சொல்லிதான் அப்புறம் இந்த லெட்டர் கொடுத்தாரு. நான் தான் உங்களை தடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ விஜயா யாருன்னு தெரிய வேண்டிய காலம் வந்தாச்சு. கல்யாணமும் நடக்க போகுது. அதனால உங்க பொண்ணுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் சட்டு போட்டுன்னு செஞ்சுடுங்க. ஆமா, அப்பா யாருன்னு தெரியாத ஒரு கரங்க அவ பேர்ல இருக்கு. அதை நீக்கிறதோட என் சொத்துல பாதி அவ பேர்ல எழுதி வைக்க போறேன். அதோட மங்களா ஒரு சாதாரண பையனா பார்த்து கட்டி வைக்க சொன்னா ஒரு பெரிய பார்க்கலாம் போற. தெரியும், நீ வருது எனக்கு தெரியும். மாப்பிள்ள பிஏபிஎல் படிச்சிருக்கான். யாரு? நம்ம சங்கர் தான். உனக்கு திருப்தி தானே? தெரியா, நீ சந்தோஷப்படுவ எனக்கு தெரியும். கல்யாணத்தை ரொம்ப தளபல நடத்த போற. ஐயா, என்னையா இது? என்ன பார்த்து என்னென்னமோ பேசுறீங்களே. அது ஒண்ணும் இல்லம்மா, உன் கல்யாண விஷயம். அது முடியற வரைக்கும் ஐயாவுக்கு தூக்கமே வராது. கனவுல கூட கல்யாணம் 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 அவ்வளவுதான். ஐயா, உங்க மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராது. சாதாரண ஒரு வேலைக்காரி கல்யாணத்தை பத்தி நீ ஒண்ணம்மா. ஐயா இருக்காரு வீட்டுல இருக்க வேப்ப மரத்துக்கும் ஆச மரத்துக்கும் கல்யாணம் பண்றதுக்கு 2000 செலவு பண்ணுவாரு. உங்க கல்யாணத்தை லேட்ல விடுவாரா? ஆமா, நம்ம கண்டிஷன் ஒன்று இருக்க, அதை சொல்லுதுங்க. முன்னால கருணான்னு வருது நல்லா இருக்கு. அடுத்தாப்புல கரன்னு ராட்சசம் பேர்ல வருது. பேர்ல வச்சா நல்லா இருக்குமா பிள்ளைக்கு? கேட்டியம்மா, என் பேர் எப்படி பிடிச்சிட்டான் பாத்தியா? பட்டியல இருக்க வேண்டிய பெயர். ஆளையே பார்த்து பார்த்தா பிடிச்சிடுவோம் போடுறது. என்ன பாத்துங்க, அதுல பொண்ணு குழந்தை பிறந்தது என்ன செய்வீங்க? என்ன கஷ்டம்,
கருணா அந்த இடத்துல அருணா வச்சிருந்த இல்ல கரண் இருந்ததுல ஹரிணின்னு வச்சிருந்த ஹரிணி ஹரிணி நல்ல பேருங்க. அப்ப உனக்கு முதல்ல பொன் குழந்தைய பிறக்கட்டும். நம்ம கையில என்ன இருக்குன்ற தற்சமயம் தச்சு இருக்குங்கிற Thank you.
எவ்வளவு நேரமாக உயிர் எழுதிக்கிட்டு முடிச்சிட்டேடா இருக்க சுத்துல பாதி விஜயா பேர் எழுதிட்டேன் என்னதான் எழுதிருக்கீங்கன்னு படிக்கலாம் காலம் சென்ற பி அருணாசலம் அவர்களின் மகனும் 16 வியாசராக தெருவில் இருப்பவருமான கருணாகரன் என்ற பெயர் கொண்ட நான் நல்ல ஆரோக்கிய நிலையில் இருந்து எழுதும் உயில் என்னவென்றால் எனது நிலங்கள் மங்களாக்கள் தோட்டங்கள் பல கம்பெனிகளில் வாங்கியிருக்கும் பங்குகள் அது என்ன பங்குகள் அது ஷேர்ஸ் கம்பெனி ஷேர்ஸ் பேங்கில் சேமித்து வைத்திருக்கும் பணம் நகைகள் ஆகிய சொத்துக்களில் பாதி எனது முதல் மனைவி மங்களத்தின் மகளும் தற்சமயம் எனது வீட்டில் விஜயா என்ற பெயருடன் இருப்பவருமான என் பெண்ணுக்கு சேர வேண்டும் அப்படித்தான் எழுதணும் மேல படிங்க மேலே குறிப்பிட்ட சொத்துகளில் பாதியை அனுபவிக்க அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு இந்த சொத்துக்கள் பூர்வீகம் அல்ல நானாக சம்பாதித்தவை ஆகவே விஜயாவை தவிர வேறு யாருக்கும் மேற்படி சொத்துக்களில் பாதியை அனுபவிக்கவோ உரிமை கொண்டாரோ முடியாத இந்த சொத்துக்களை யாருக்கும் விற்கவோ அல்லது அடமானம் வைக்கவோ கூடாது கூடாது எழுதிருக்கேன்டா அலமான வைக்கவோ கூடாது இந்த சொத்துக்களை பாரம்பரியமாக விஜயாவும் அவருடைய குழந்தைகளும் அனுபவித்து வர வேண்டியது ரொம்ப கரெக்ட் கையெழுத்த போடுறது தெரியா வரப்படி தாலி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி நான் இருக்கு வயசு இருந்த பொண்ணு சுஷீலா இருக்கா எங்களுக்கு சேர வேண்டிய சுத்தன அநாத பொண்ணுக்கு பங்கு கொடுக்கணுமா இவருக்கு இன்னைக்கு சேர்த்து தவறுக்கால ஆகணும் கண்டிப்பா நடக்க விட மாட்டேன் முடியாது விஜயா பேர் எழுதி கொடுத்துருவேன் ஒரு வார்த்தை விடாம நல்லா பாத்தி எடுத்து கூட்டி படி பயங்கம் போட்டு விழுங்குறாரு நினைக்கிறேன் வீட்டை விட்டு வரும்போது அப்பா செத்தனைக்கு நீ ஒப்பாது வச்சு எழுதி அதே மாதிரி அந்த வீட்டு அம்மா எழுதாங்க ஐயோ போயிட்டியே அப்படிதான் நீ எழுத
ஆனா அந்த வீட்டம்மா எவ்வளவு மரியாதையா, ஐயோ போயிட்டீங்களே அப்படியாடுதாங்க அம்மா. அம்மா அம்மா அம்மா, நான் நைசா இந்த உயில என் பொண்டாட்டிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அம்மா உயில அவனுமா எனக்கு என்னமா, நீங்க உனக்கு விஜயா வேணுமா வேண்டாமா? என்னமா அது வேணுமா? அப்ப நான் சொல்றபடி நீ கேட்கணும். என்ன சொல்லு கேக்குறேன். அவகிட்ட போய் அதை இதை சொல்லி எப்படியாவது ஏமாத்தி நம்ம வீட்டு கூட்டிக்கிட்டு வந்துடணும். நம்ம ரெண்டு பேரும் மேலும் பிள்ளை வரும்படியா நம்ம நடந்துக்கணும். அவ மனச மட்டும் நம்ம பக்கம் திருப்பிட்டா உடனே அவளை உனக்கு கட்டி வச்சிருவேன். இந்த உயில காட்டி பணத்தை வாங்கிடுங்க. பொண்ணுக்கு பொண்ணு பணத்துக்கு வேணா என்னடா சொல்ற? நீயே சொல்ல, நல்லா சொல்ற. ஆனா ஒண்ணு, அவன் மனசு மாறுற வரைக்கும் உன் முட்டாத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலையில வச்சிடணும். புண்டாட்டியும் புண்டாட்டின்னு அவளுக்கு கோவம் வரும்படியா பல்ல அடிச்சுக்கிட்டு போக கூடாது. சரிம்மா. அதை விட முக்கியம், இந்த உயில பத்தி வெளியில ஒரு ஈ காக்காட்டி கூட தெரியக்கூடாது. ஏதாவது வளரி கிளறி வச்ச. நீ சொல்ற ஆப்பத்தை தின்னு நான் செத்துறேம்மா. சரி போய் தூங்கு. மாமாயி மாரியாத்தா இப்பதான் உன் கண்ணு திறந்தது. ஐயா, நான் இவ்வளவு பெரிய பாவியா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ஆதரவா இருந்த உங்களையும் நான் பறிகொடுத்துட்டு நிக்கிறேனே. அழுவரியா, எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போறாரு நீ வேற அழுவரியா? இந்த வீட்டு இந்த நாசம் பாக்குறாரு பாத்துறியா? அம்மா பாவி, இந்த வீட்டு நிம்மதியதான் நாசம் பண்ணு பாத்தேன். என் மஞ்சள் குங்கம எல்லாமே தொடச்சிட்டியோ. இனிமே நீங்க இருக்க கூடாது, ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. உன்னால நீங்க அனுபவிச்சுக்கெல்லாம் போறோம். போ போ. அம்மா என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஆயிரம் தடவை சொல்லுவேன், அந்த பொண்ணை நீங்க வீட்டை விட்டு விரட்டினது அநியாயம், அக்கிரமம், கடவுளுக்கே பொறுக்க வேணும். யாரப்பா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு உங்க பொண்ணு மாதிரிதான். உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்குது, அதே உரிமை அந்த பொண்ணுக்கு இல்லையா? எப்படி அம்மா மனசு வந்து வெளியில விரட்டினீங்க? அம்மா உங்களுக்கு உண்மையிலேயே பெரியய்யா மேல அன்பு இருந்தா, அவர் உயிர் உயிரா மறிச்சிருந்த பொண்ணை வீட்டை விட்டு விரட்டுவீங்களா? ஐயையோ, அவரோட ஆத்மாவுக்கு என்னைக்குமே சாந்தி கிடைக்காத ஓடி பண்ணிட்டீங்களே. நியாயமா நீங்க நல்லா இருப்பீங்களாம்மா? ஒரு நிறுத்திக்க, பெரிய யோகி மாதிரி பேச வந்துட்டேன். வீட்டு உப்பு தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் செய்யறவல்ல நீ? அம்மா ஏன் அந்த பொண்ணை பத்தி எங்கிட்ட சொல்லல? இவ்வளவு நாள் அவன காப்பாற்றுறது இதுதான் எங்களுக்கு செய்யற உபகாரம். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. போய வழியில நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் போறதுக்கு தயாராப்பாம இருக்கேன். போறீங்க தெரியும். பார்க்க முடியல, வீடு பூட்டி இருக்கு. அவர் எங்க போயிருக்காருன்னு விசாரிச்சீங்களா? அதையேன் கேக்குற? அங்க ஒரு குர்கா இருக்கான், அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுக்கு புரியல, பக்கத்துல ஆட்ட விஜயாலும் சரியா தெரியல. தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்ன நான் அவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணல? ஆரம்பிச்சிட்டியா உன் பழைய கல்லறிய? ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னமோ நான் போன நேரத்துல அவர் வீட்டுல இருக்கிறது இல்ல, அதுக்கு உண்மையே நீ வந்துக்கிற? நான் சொல்றத கேளு, உன் கைப்பட ஒரு கடலாசி எழுதி கொடு. வீடு பூட்டி இருந்தா கூட வீட்டுக்குள்ள போட்டுறேன், எப்படியும் அது அவர் கல்ல அகப்படாம போறாரு. சரிதானா? ஆமா விஜயா, அது நல்ல யோசனை. இதுதான் நடந்த விஷயம். கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. சரி வேணும் விஜயா, யாருன்னு உனக்கு தெரியுமில்ல, நீ என்கிட்ட சொல்லிக்கலாம்ல. இப்ப எவ்வளவு விபரீதம் நடந்து போச்சு. மன்னிச்சு வந்த தம்பி, இந்த உயில எழுதி முடிக்கிற வரைக்கும் வேற யாருகிட்டயுமே சொல்ல வேண்டாம். ஐயா நான் தான் தடுத்து வச்சிருக்கேன். என்ன உயிலோ என்ன எழுதுனாங்களோ. நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப விஜயா எங்க இருக்கான்னு தெரியலையே. வேணும் நமக்கே இப்படி இருந்தா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குங்க?
காப்பாத்துறதுக்கு இனிமே யாருமே இல்லைன்னு அந்த பொண்ணு அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டா. ஆமா தம்பி, சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். இது முக்கிய மாத்திரம் ஐயாவுக்கு நாம செய்ய வேண்டிய கடமையா. ஆமா, விஜயா எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு அவ யாருங்கிற உண்மையை வெளியிட போறேன். அவளை பழிச்சு பேசின அத்தனை பேரையும் தலைமுனிய வைக்க போறேன். அது வரைக்கும் எனக்கு ஓய்வு இல்ல, நிம்மதி இல்ல, வேற எந்த வேலையும் இல்ல. அனாவசியமா மனசு அழைச்சிக்கிறீங்க. யார் சொன்னது அவளுக்கு சொத்துல பாதி உரிமை உண்டுன்னு? அவதான் முறதபடி பிறந்த பொண்ணாச்சே, சட்டப்படி அவளுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. யார் சொன்னது உரிமை இல்லைன்னு? இங்க முதல்ல நடந்தவங்க யாருன்னு தெரியுமா? அனாவசியமா பேசாது. யார் இங்க முதல்ல நடந்துட்டாங்க தெரியாது? அடுத்த படி கேட்கிற அந்த மாமா கிட்ட, நீங்களும் உங்க அருமை மகளும் என்னைக்காவது ஒரு நாள் அனுதாபமா ஒரு வார்த்தை பேசிட்டு உண்டா? பணம் கொடுக்கிற யந்திரமாக நடத்தினீங்களே தவிர, பாசம் உள்ள கணவர் அன்புள்ள தந்தைங்கிற உரிமையை எப்பவாவது நீங்க அவருக்கு கொடுத்தது உண்டா? தன்னை பெற்றவருங்கிற உண்மை தெரியாததுக்கு முன்னாலேயே ஒரு மகள் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து அந்த நொந்து போன உள்ளத்துக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் வாரி வாரி கொடுத்தாளே விஜயா. அவளுக்கு உரிமை இல்ல, உங்களுக்கு தான் உரிமை இல்லை. நல்ல ஆர்குமெண்ட். ஆனா இத கோர்ட்ல பேசிருக்கணும், இங்க கும்பிடுங்க முன்னாடி பேசுறேன். அதை கேட்க நீ யார்? உனக்கும் எங்களுக்கு வந்தவரை தான் என்னைக்கு வந்து போச்சு? மறுபடியும் எதுக்காக வந்த? காரணமா தான் வந்திருக்கிறேன். விஜயா எங்கேயோ போயிட்டான், கேட்க ஆளே இல்லைன்னு எவனாவது உருப்படாத பேச கேட்டு மாமா சொத்தை கையாள ஆரம்பிச்சுங்க, ஒவ்வொருத்தரையும் கண்டியான வச்சிருவேன். ஜாக்கிரத. என்னம்மா என்ன விஷயம்? வக்கீல் சார் ரொம்ப கோபமா கத்திட்டு போறாரு. ரெண்டு மாசமா கோர்ட் இல்ல, எங்கடா டச்சு விட்டு போயிட போதோன்னு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போறாரு. விசாரிச்சு பார்த்தேனுங்க, இந்த ஊர்ல இல்லையா? ராத்திரியாச்சு, போய் தூங்குமா? அப்ப கதை சொல்லு. நாளைக்கு சொல்றம்மா. இப்பயே சொல்லு அக்கா. பொன்னிடத்தில் என் கதையை சொல்லட்டுமா? இன்னும் கொஞ்சம் கண்ணீரை சிந்தட்டுமா? சின்ன சின்ன வீருக்கும் பொன்னலரே, பொன்னிடத்தில் என் கதையை சொல்லட்டுமா? இன்னும் கொஞ்சம் கண்ணீரை சிந்தட்டுமா? தன்னை போல் தாய் வளர்த்தாள் அவளும் இல்லை, உன்னை போல் நான் இருந்தேன் துன்பமில்லை. தன்னை போல் தாய் வளர்த்தாள் அவளும் இல்லை, உன்னை போல் நான் இருந்தேன் துன்பமில்லை. உருவத்திலே வளர்ந்து விட்டேன் இன்பமில்லை இன்பமில்லை. சின்ன சின்ன இதழ் வீருக்கும் பொன்னலரே. காதல் என்னும் கதை கேட்டு மயங்கி வந்தேன், அது பாதியில் நின்றதனால் திரும்பி வந்தேன். காதல் என்னும் கதை கேட்டு மயங்கி வந்தேன், அது பாதியில் நின்றதனால் திரும்பி வந்தேன். கால்கள் போன பாதையெல்லாம் கடந்து வந்தேன் நடந்து வந்தேன். சின்ன சின்ன இதழ் வீருக்கும் பொன்னலரே. நாளை என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, இன்று நான் பிறந்த காரணம் புரியவில்லை. நாளை என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, இன்று நான் பிறந்த காரணமும் புரியவில்லை. ஊர்க்கவலை உன்னை
பிணக்கெதற்கு உன் கவலை யார் தீர்ப்பார் சின்ன சின்ன இதழ் விரிக்கும் பொன்னலரே பொன்னிடத்தின் கடையை சொல்லட்டுமா சொல்லே இன்னும் கொஞ்சம் கண்ணீரை சிந்தட்டுமா சொத்து முழுசா கைக்கு வந்து சேராது போல இருக்கு. ஏன் ஏதாவது விவகாரம் இருக்கா? ஆமாண்டா போட்டி, சொத்துல பாதி அவங்க அப்பா இன்னொரு பொண்ணு பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அந்த உயிரை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சு கிழிச்செறிஞ்சாதான் என்னுடைய திட்டம் எந்த விதமான தடையும் இல்லாம நிறைவேறும். இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க? விஜய் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். அவ்வளவுதான், புரியாதவளா இருக்கா? நான் அந்த பொண்ணை இருக்க வேண்டாம் சொல்றேன். அவளை ஆயுசு புறம் வச்சு நான் காப்பாத்துவேன். ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கான். பின்னையே அவன் அப்படி சொன்னா இவன் அப்படி சொன்னா நீங்க பயப்படுறீங்க? எந்த பயலுக்கு நான் பயப்படல, அந்த பொண்ணுடைய எதிர்காலத்தை பத்தி தான் நான் கொஞ்சம் பயப்படுறேன். அது வாழ வேண்டிய பொண்ணு, கல்யாணம் காட்சி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டிய பொண்ணு. நம்ம வீட்டுல அந்த பொண்ணு இருக்கிறதுனால ஊர்ல எப்படி எல்லாம் கதை கட்டி விடுறாங்க தெரியுமா? இதனால அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே ஒரு சோக கதையா மாறிடுச்சுன்னா? ஐயோ, அப்படி என்ன சொல்லாதீங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. கடவுள் எல்லாம் நல்லபடியா முடிச்சு வைப்பார். என்ன காது, இந்த தெருவுல எழுத படிக்க தெரிஞ்சவன் நீ ஒருத்திதான். அதனாலதான் உங்ககிட்ட கொண்டுகிட்டு வந்தேன். என்ன எழுதுனா? நீ எழுதி தெரிய இன்னும் பள்ளிக்கூடத்து பக்கமே போகலையே. பொண்டாட்டி பொண்டாட்டி இருப்பியே, அந்த பொண்ண பார்த்தேன். நேத்துக்கு பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தேன். எஸ்டேட்ல வேலை செய்யறாள் அவ வீட்டுல நம்ம விஜயாவா பார்த்தேன். தெரியுங்க, சொல்லிட்டே போய் ஐயா உங்க வீடு எங்க கண்ணு துரும்பா இறக்கி போயிட்டியே. உன்னை எங்க எல்லாம் சேருது என் கண்ணு? யாரு என்ன குத்துறீங்க? ஐயா உள்ளாச்சி விஜயா உங்கள்தான் இருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லி எழுப்ப கூடாதே. விஜயா பார்க்காம சரியா தடைச்சிட்டு இருக்கேன். ஏப்பகாரி என்ன ஆட்டம் போடுற? நே முத்து, நான் ஆட்டம் ஆடுறேனடா. விஜயா இந்த நீ சும்மா இருக்க மாட்டேன், சும்மா இருந்து சொல்றேனடா. உங்களை விடுங்க, எங்க அம்மா அழுகிறத நான் இப்பதான் பாக்குறேன். விஜயா, நாம எங்க அம்மாவும் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். மரியா, ஓஹோ இதுக்குத்தான் ரெண்டு பேரும் ஒண்ணா வந்தீங்களா? மரியாதை சொல்ற போக வழியில. அடியா மீனாட்சி, நான் பழைய அகிலாண்டா இல்லாடி. விஜயா யாருன்னு எனக்கு இப்பதாண்டி தெரிஞ்சது. ஐயோ இவ்வளவு நல்ல பொண்ணு அநியாயமா கொடுமைப்படுத்திட்டே. பாதி 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 மீனாட்சி, விஜயா கால விழுந்து அவட்ட மன்னிப்பு கேட்டு அவளை எப்படியாவது வீட்டு கூட்டிட்டு போலாம்னு வந்திருக்காண்டி மீனாட்சி. காமாட்சி போக வழியில போ. விஜயா நீ
ஐயோ நான் நல்லவளா ஐட்டேன் யார் நம்ப மாட்டேங்களே. ஆஹா நல்லவனு நீயே சொல்லிக்கிறியா? எந்த கோயிலுக்கு வேணாலும் வா, சத்தியம் பண்ணி சொல்றேன். அடிய மீனாட்சி, விஜயாவை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வையடி. இந்தம்மா யாரு கலக்குற கதையில போகடிய. மீனாட்சிக்கா எங்க அம்மா பேச்ச நம்பாதீங்க, அவங்க எது சொன்னாலும் பொய் சொல்ற மாதிரியே இருக்கும். நான் சொல்றேன், எனக்காக தயவு செய்து விஜயாவை எங்களோட வீட்டுக்கு அனுப்பிச்சு. முடியாது விஜயா. ஏ விஜயா என்ன பார்த்தா உனக்கு கெட்ட மாதிரியா இருக்கு. ஒத்துக்கிறேன், ஒரு சமயத்துல நான் வந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பின்னாலேயே சுத்திட்டு இருந்தேன். ஆமா இப்ப அந்த முத்து இல்ல. ஓஹோ பெரிய அறிவாளி ஆயிட்டாக்கும். சும்மா இருக்க, உனக்கு என்ன தெரியும்? விஜயா வீட்டுக்கு வரலங்க, நான் எவ்வளவு நாள் சோறு திங்காம அந்த சோத்துல எங்க அம்மா செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? தூங்க கூட நீங்க கண்டுபிடிச்சு எவ்வளவு நாள். விஜயா விஜயா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்ப எப்படி இருக்கேங்கிறத நீ வேணா நாலு பேரை கேட்டுப்பாரு. நாலு பேர் கேக்குறது என்ன, நானே சொல்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? விஜயா தயவுசெய்து வீட்டுக்கு வா. விஜயா என்ன விஜயா பேசாம இருக்க? விஜயா தான் பைத்தியக்காரன். விஜயா நீ பேசாம இருக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியுது, என்ன நீ சாக சொல்றீங்க. நீ வரமாட்டியா விஜயா? நீ வரலனா கண்டிப்பா செத்து போடு விஜயா. விஜயா நீ வரமாட்டியா? நீ வரமாட்டியா விஜயா? நான் கண்டிப்பா செத்து போடுறேன் விஜயா. விஜயா கவலைப்படாதமே, கஷ்டம்னு எனக்கு வர்றதுக்கு இது ஒண்ணுமே இல்லை. மீனா நான் போயிட்டு வர்றேன். ஆமா அது வருவாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னமா அதுக்காக ஜமக்கான போடுற, நீங்களும் அது மேல நடத்துறேன். என்னமா வந்த வராம தூங்குறேங்க? நான் என்ன தூங்கினா விஜய் கலப்பா இருக்க கொஞ்ச நேரம் உட்காரட்டா. விஜய்க்கா விஜய் நீ ஒண்ணு நினைச்சுக்காதமா, அதுதான் பயிற்சிக்காரங்க உனக்கு தெரியுமே. அம்மா என்ன மனம் சொல்லு, எந்த ஓட்டல இருந்து வேணும் சொல்லு, என்ன பிரகாரம் வேணும் சொல்லு, உடனே ஓடி போய் வாங்கிட்டு வர. இவங்க செஞ்சு ஒண்ணும் சாப்பிடாத. எப்படி கூட்டி வர, சாப்பிட்டவன் எவன் இருந்திருக்கான்? விஜய் இது உன் வீடு, நீ உன் இஷ்டம் போல எங்க வேணாலும் இருக்கலாம். எங்க வேணாலும் இருக்கலாமா? ஏமா இஷ்டம் போல இருக்கிறதுக்கு உனக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லையா? அதுக்குன்னு ஒரு தனி இடம் வேணாமா? எவ்வாறு நான் ஏற்பாடு பண்ற தள்ளிடு. நீ மேல போமா, பயப்படாத, முத்து உன் பக்கத்திலே வரமாட்டான். ஆமா நான் வரமாட்டேன், எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான் வருவாங்க. ஏமா நீ பரன் மேல போறா, பரன் கீழே வந்துடாதா? இத பாரு, எந்த காரணத்தை கொண்டும் நீ இனிமே மேல இருந்து கீழே இறங்க வேண்டியதில்லை. என்ன வேணுமோ சொல்லு, நான் டக்கு டக்கு டக்குன்னு கூட நிக்கிறேன். இங்க மாதிரி நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். பெண் அடிச்சு பெண் அடிச்சு பல்ல அடிச்சுட்டு முன்னால வரமாட்டேன். எங்க அது வெங்காய சட்னி, இதுதான் தோசை. எங்க கடப்பிரகாரம் இல்ல, தைரியமா சாப்பிடலாம். நானே கடைக்கு போய் கஷ்டப்பட்டு அரிசி வாங்கிட்டு வந்து அதை மாவா பண்ணி இப்ப இந்தியா பண்ணி கொண்டிருக்கேன். எங்க அம்மா சுட்ட பிரகாரத்தை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருவேன்னு சொல்லிட்டு நானே கைப்பட செஞ்சு கொண்டிருக்கேன். இந்த இப்படி சாப்பிடு சாப்பிடு. விஜயா ஆமா நீ என்ன அங்க போனே?
டிபன் கொடுக்க வந்தேம்மா. ஏய் நான் கொடுக்க மாட்டேனா? அத என்ன கையில புடவையா? நீ கட்டி போறியா? அம்மா புடவை நல்லா இருக்குமா? ரச்சே எனக்கு இல்லடா விஜயா. விஜயாடா வந்தா வந்தா வந்தா. ஒண்ணு ரெண்டு மூணுனா சரி உன் வேலை போய் பாரு. எடுத்துக்க விஜயா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேற நல்ல படவையா வாங்கிறேன். அப்புறம் என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு இனிமே உனக்கு ஒரு குறையும் இல்ல. என்கிட்ட சொல்லு சும்மா எல்லாத்தையும் டக்கு 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 டக்கு. என்ன என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? ஓஹோ, என்னடா நூறு படவை வாங்கி கொடுக்குறாங்களேன்னு பாக்குறியா? இனிமே ஒண்ணும் கூச்சப்படாத, தைரியமா என்கிட்ட கேடு. பட்டு வேணுமா? பிரீதாம்பரமே கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. நான் வாங்கி தரவே நீயா வேணாங்கற? நீ வேணா பாரு, எங்க அம்மாவை பார்த்து ரெண்டு வார்த்தை சூடா கட்டலாம் உடனே வரும் பாரு. அம்மா வரமாட்டாங்களே, நான் கூப்பிட்டு வந்ததே இல்லையே. கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவகாரி. அவகாரி அப்போ என் சம்சாரத்துக்கு ஒரே ஆச்சரியமா போச்சான். விஜயா விஜயான்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்ததான். நம்பவே முடியலையே, இவ்வளவு நாளா விஜயா வெறுத்துட்டு இருந்தவன் எதுக்காக திடீர்னு மாறணும்? ஐயோ, அந்த பொம்பளை பெரிய பயங்கரமான பொம்பளைங்க, காரணம் இல்லாம மாறவே மாறாது. இதுல ஏதோ அம்மா வீட்டுல இல்ல பாரு. என்ன அம்மா இல்லையா? நாங்க ரெண்டா காரணம். அம்மா வராங்க, வராங்க. அம்மா வீட்டுல இல்லைன்னா போதும், சத்திரமா ஆக்கிடுவானு போறது. அரே முத்துப்பியா, உங்க அம்மா பேரு ஆப்பக்காரி அகிலா குண்டா.
பரவாயில்லையா, ஒரு அளவுக்கு நீ சரியா தான் சொல்றேன். ஏயா, எப்படியா உனக்கு என் குடும்பத்தை சரித்திரமே தெரியுது? எல்லாமே தெரியும்பா, ஜோசியம் தெரியுதா? அது மேல எல்லாமே தெரியுது எனக்கு. அது மேல என்ன தெரியுதா? ஏயா ஜோசியக்காரா, என் மேல ஏதாவது தெரியுதா? உன் மேல சகலமும் தெரியுதுப்பா. இந்த பாத் உன் வீட்டுக்குள்ளையா லடிக்க பத்தி உனக்கு என்ன? எனக்கு எதுக்கு லட்சி? உங்க கல்யாணம் போது அந்த லட்சி அந்த விஷயம் கூட அந்த புத்தகத்துல இருக்கான். இருக்கு மரியாதை இருக்கு, இரு கொண்டு வர. தாயா ஜோசிக்கரா, உட்கார் உட்கார் உட்கார். பைத்தியக்காரா, உனக்கு தோஷம் பிடிச்சு தொலாவது, சைத்தான் பிடிச்சு சதுராடுது, பீட பிடிச்சு பிச்சு 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 திங்குது. அது முதல்ல தெரியணும். எங்க அம்மாவை துரத்த சொல்றியா? அது பெரிய சைத்தான் பின்னாலே பாத்துக்கிறது, இந்த குட்டி சைத்தானே முன்னாடி அனுப்பிச்சது. எலுமிச்ச மலை இருக்குதான். எலுமிச்ச மலை? அதான தினமும் தேய்ச்சி குடிக்கிற கொண்டரே. எலுமிச்ச மலை இருந்தா? ஆமா, பது வேணாம். பணம் கிடைக்குமா? பணம் பணம். யோ, இப்ப தெருவில் எவனுமே சாக மாட்டான் போடுறியா? சரி, இன்னும் நிறைய சாமான்கள் வேண்டியிருக்கு, நான் லிஸ்ட் கொடுத்துறேன், நீ போய் தொழாதி வாங்கி போனா. என்ன தெரிஞ்சு எங்க போனீங்க? நீங்களும் இந்த ஏழைய மறந்துட்டீங்களா? இல்ல விஜயா, உன்னை தேடி தேடி அலைஞ்சேன், உன்னை காணாம நான் கலங்கியே போயிட்டேன். நீங்க வர மாட்டீங்களா? இங்கிருந்து என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களான்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்க வாங்க போலாம். விஜயா, நான் உன்னை கூட்டிட்டு தான் போக போறேன், ஆனா இப்ப இல்ல. தங்க தங்க, எல்லாரும் என்ன வேதனைப்படுத்தி வேடிக்கை பாக்குற மாதிரி நீங்களும் ஆசைப்படுறீங்க. நீ இங்க இருந்தா தான் நம்மால ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். அதுக்கு முன்னால நீ அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி சொல்ல போற. என்ன சொல்ல போறீங்க? நீ யார முதலாளின்னு நினைச்சிட்டு இருந்தையோ, நீ யாரிடத்துல உன்னையும் அறியாம பாசத்தோட பழகினையோ, அந்த நல்லவர் யார் தெரியுமா? அவர் தான் உங்க அப்பா. இந்த உண்மை உனக்கு தெரியாம போனதுக்கு காரணமே உங்க அம்மா தான். அவங்க எழுதின லெட்டர்னாலதான் உங்க அப்பா தன்னை யாருன்னு கடைசி வரைக்கும் காட்டிக்காமலே போயிட்டார். என் வாழ்க்கையில சொல்ல முடியாத துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சு நான் மனசு நொறுக்கி போயிருக்கேன். ஏதேதோ நம்ப முடியாதான் சொல்லி என்ன பைத்தியம் ஆகிடாதீங்க. இல்ல அப்படியா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். கருணாகரன் தான் உங்க அப்பா. தங்க, என்ன போல ஒரு துர்பாக்கியவதி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆதரவா இருந்த தாய பறிவடுத்து அப்பா கிட்ட போய் சேர்ந்து பழகுன பறிவடை செய்து அவரை யாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருந்து தங்க இந்த வேதனையெல்லாம் கூட என்னால தாங்கிக்க முடியும். ஆனா அவர் செத்ததுக்கு அப்புறமாவது அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பா அப்பான வாய விட்டு காண முடியாத போச்சு. அந்த வேதனையத்தான் என்னால தாங்க முடியல தங்க, தாங்கவே முடியல. விஜயா, இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ ஆறுதல் அடைய மாட்டேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க அப்பாவுக்காக அவருடைய கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக நீ கொஞ்சம் அமைதியாத்தான் இருக்கும். கடைசி விருப்பமா? ஆமா, நீ அவருடைய மகங்கிற உண்மை அவருக்கும் வேணுவுக்கும் மட்டும்தான் தெரியும். அதை உலகம் அறிய செய்யறதுக்காக உன் பேர்ல உங்க அப்பா ஒரு உயிர் எழுதி வச்சிருக்க. அந்த உயிலை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான்
அந்த வேலையை செய்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இல்லாட்டா அகிலாந்தம முத்துவும் உங்ககிட்ட இவ்வளவு பிரியமா இருக்கணும், உன்னையே அழைச்சு கொண்டு அந்த வீட்டுல வச்சிருக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புலப்படவே இல்லை, நீ மாமா வீட்டுல இருந்தது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? முத்து ஒரு நாள் என்ன வந்து பார்த்தா, மறுபடியும் உன்னை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போனா. கரெக்ட், அப்ப உயில் இந்த வீட்டுல தான் நிச்சயமா இருக்குது, அதை உன்னாலதான் எடுக்க முடியும். அதுக்காகத்தான் நான் இருக்க சொன்ன விஜயா. சங்க, பாடுபட்டாலும் பெற முடியாத அருமையான செல்வங்களையே நான் இழந்துட்டு நிக்கிறேன். கேவல் பணத்துக்காக, ஒரு உயிலுக்காக என்னை இருக்க சொல்றீங்களே? புரியாம பேசுறியே விஜயா. கேவலம் பணத்துக்காகவும் உயிருக்காகவும் உன்னை இந்த வீட்டிற்கு சொல்லுவேன். உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கிய உன்னுடைய தாய் உன்னை யாரேனும் இந்த உலகத்துக்கு கடைசி வரைக்கும் சொல்ல முடியாம கண்ணை மூடிட்டாங்களே, அந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறத அறிவிக்கிறதுக்காகத்தான் இந்த வீட்டிற்கு. நான் செத்த மகள்ன்ற உண்மையை ஊரறிய சொல்லி உங்கள்கிட்ட உரிமையோட பழக முடியாம பரதவிச்சு கேட்டாரே, அந்த நல்லவருடைய மகன் நீதாங்கிற உண்மையை நாடறிய செய்யறதுக்காகத்தான் இங்க இருக்கு சொல்லு. எல்லாத்துக்கும் மேல சமுதாயத்துல நீ ஒரு அவமான சின்னம், அப்பம் பேர் தெரியாதுங்கிற பழிச்சொல் இருக்கு, அந்த பழிச்சொல்ல நீக்கத்தான் உன்னை இருக்க சொல்றேன். நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு எந்த வித அவமானமும் ஏற்படாம பாதுகாக்கத்தான் விஜயா உன்னை நான் இருக்க சொல்றேன். இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த கிறுக்கனை ஏமாத்தி எப்படியாவது உயில் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கணும். நான் உனக்காக வர்ற வெள்ளிக்கிழமை ராத்திரி எஸ்டேட் வாசல்ல தயாரா காத்துட்டு இருப்பேன், நீ உயிரோட வரணும். கவலைப்படாத, எல்லாத்துக்குமே நான் இருக்கு. இப்ப அந்த பணம் வந்துடும், மந்திரவாதி புறப்படாரு. கொஞ்சம் கஷ்டம்தான், பொறுமையோட வரட்டுமா. என்ன
அப்பாவா? அத நான் தான் எடுத்துட்டு வந்து எங்க அம்மாட்ட கொடுத்து அம்மா மறைச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் சுத்த போய் நான் நம்பவே மாட்டேன். மறுபடியும் மறுபடியும் புரிய போயங்கறியே, இந்த பீரோல மறைச்சு வச்சிருக்காங்க பாரு. நம்ம கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் போய் சொல்லல, வேணா பீரோ திறக்கட்டும், அந்த உயிர் எடுத்து காமிக்கிறேன். ஐயா, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? சும்மா சும்மா விளையாட்டு கேட்டேன். ஏன் உங்ககிட்ட நான் விளையாட கூடாதா? இந்த நான் உன கேக்குற மறக்க மாட்டிய. சத்தியமா நீ போய் சொல்லலையே, நீ சாப்பிடுறதுக்கு நான் ஏதாவது எடுத்துட்டு நல்லது. நான் உயிரோடு இருந்தா பொண்டாட்டி பொண்டாட்டி சதா என்னால உனக்கு தொல்ல விஜயா. இல்ல முத்து இல்ல, உன்னுடைய அன்பு தொல்லைய நான் என்னைக்கும் தவறா நினைச்சதில்லை, என்னைக்குமே தவறா நினைச்சதில்லை முத்து. இல்லம்மா, நான் ஒரு குரங்கு போய் உன்னை உன்னை நினைக்கிறது கூட நான் யோகியம் இல்லாத வைக்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு விஜயா. விஜயா ஆகும்போது நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், மறுக்க மாட்டேன். சொல்லு முத்து சொல்லு. சத்தியமா? சத்தியமா? அப்புறம் முடியாதுன்னு மாட்டேன்.
ஆமா நான் தான் என்ன நீ பார்த்துட்ட இனிமே உன்னை வெளியே விட்டு வைக்க மாட்டேன் நம்ம நினைச்ச மாதிரி அவன் ஒண்ணு திரும்பி போற போலீஸ் கூட வந்துகிட்டு இருக்கான் போலீஸ் எல்லாம் ரெடி ஆகுங்க ஏதாவது செய்ய நினைச்சீங்க இந்த பெண்ணுடைய பணம் கூட உங்களுக்கு கிடைக்காது Thank you.
வேற வழி இல்லாமத்தான் சுட வேண்டியது. விஜயா அம்மா, நான் ஏதாவது தவறு செய்திருந்தேன், மனசுல ஒண்ணு வச்சுக்கிறேன். என் மகள் இந்த காட்சிய பாக்குறதுக்கு தான் மாமா துடியா துடிச்சிட்டு இருந்தாரு. இப்பவும் பாத்துக்கிட்டு தான் இருப்பார் தம்பி, தெய்வமா இருந்து பாத்துக்கிட்டு இருப்பார். ஆமா